அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி மேற்கொண்ட ஆலோசனையில் ரயில்களில் உள்ள ஒன்றிய அரசு விளம்பரங்களை அகற்ற வேண்டுமென திமுக வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை நடத்துவது தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த ஆலோசனையில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட 10 அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி, மெட்ரோ, வந்தே பாரத் ரயில்களில் உள்ள ஒன்றிய அரசு விளம்பரங்களை அகற்ற வேண்டுமென எடுத்துரைத்ததாக தெரிவித்தார். வந்தே பாரத் ட்ரெயின்லாம் இன்னும் கண்டினியூ பண்ணிட்டுருக்காங்க, அதை அகற்றணும். அதாவது வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் பணம் எடுத்துகிட்டு போகிறவங்க, கல்யாணத்துக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க மட்டும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த பணம் யாருது என்னன்றதை உடனே வெரிஃபை பண்ணி உடனடியாக எடுத்துடணும். தேவையில்லாத பப்ளிக் ஹாரஸ்மெண்ட் இருக்கக்கூடாது. இதேபோல வாக்குச்சாவடிக்கு வர முடியாது என அறிவித்த 85 மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் பட்டியலை அரசியல் கட்சிகளுக்கு வழங்க வேண்டுமென அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வீடுகளுக்கே சென்று வாக்கை பதிவு செய்யும் போது நடைமுறைகளை முறையாக பின்பற்ற உத்தரவிட வேண்டும் என்றும் அதிமுக சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. 85 வயது உள்ள முதியோர்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளிகள், அவர்களை வந்து கண்டறிந்து அதிகாரி, அதாவது பிஎல்ஓ அதிகாரி, பூத் லெவல் ஆஃபீஸர், அனைத்து கட்சி அதாவது கேண்டிடேட்ஸ் என்று சொல்லக்கூடிய யார் யார் போட்டிட்டாலும் அவருடைய ஏஜென்ட்டுங்க, இவரெல்லாம் நேரடியாக காவல்துறை உதவியுடன் அந்த இல்லத்திற்கு சென்று அவர்கள் வந்து வெளியே நிற்பாங்க. ஆனால் உள்ளே வந்து பிஎல்ஓ மட்டும் போய் அந்த வாக்குகள் வந்து அவர்கள் பெற வேண்டும். எனவே இதில் எந்த விதமான அளவுக்கு வந்து ஒரு 100% அளவுக்கு தவறு ஏற்படாமல் முழுமையான அளவுக்கு இதை வந்து தேர்தல் ஆணையம் வந்து கண்காணிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு இதை வந்து வலியுறுத்துவோம். எல்லா கட்சிகளுக்கும் அந்த பட்டியல் வந்து கொடுக்கப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த கருத்து சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து அவங்க வந்து கன்சென்ட்லாம் வாங்கிட்ட பிறகு எவ்வளோ பேர் வந்து அந்த வீட்டில் வாக்களிக்கிறாங்கன்றதெல்லாம் இசைவு நாங்கள் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். தேர்தல் முன்னேற்பாடு பரப்புரையில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு ஏற்பாடு உள்ளிட்டவை குறித்தும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளில் இறுதி வாக்காளர் பட்டியல் அரசியல் கட்சிகளிடம் வழங்கப்படும் என தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.